Hi friends, welcome to my channel Geetha's Creations. In this video, we will see how to use Y-shape buttonhole stitch. If you are new to my channel, subscribe to my channel. Subscribe to my channel. Click the bell icon and click all and click on it. Then you will get notifications for all the videos. You will see how to use this Y-shape buttonhole stitch. First, you will put 3 lines. போட்டுட்டு அது மேலே வந்து வை ஷேப் மாதிரி டிரா பண்ணிக்கோங்க. டிரா பண்ணிவிட்டு இப்போது ஃபஸ்ட் லைன், செகண்ட் லைன், தேர்ட் லைன் அப்படின்னு வேணால் நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதில் மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஃபஸ்ட் லைன்லேருந்து செகண்ட் லைனுக்கு ஒரு செயின் ஸ்டிச் போட்டு, செகண்ட் லைன்லேருந்து தேர்ட் லைனுக்கு ஒரு செயின் ஸ்டிச் போட்டு அது பேக் சைடில் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இப்போ மறுபடியும் ஃபஸ்ட் லைனுக்கு ஒரு செயின் ஸ்டிச் போட்டு அது பக்கத்துலேயே ஒரு சின்ன லாக் செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போது மறுபடியும் செகண்ட் லைனுக்கு செயின் ஸ்டிச், இப்போ தேர்ட் லைனுக்கு செயின் ஸ்டிச் போட்டு அது பேக் சைடில் எடுக்கணும். இப்போ மறுபடியும் ஃபஸ்ட் லைனில் செயின் ஸ்டிச் போட்டு அது ஒரு சின்னதாக லாக் செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. நீங்கள் வந்து தேர்ட் லைனில் தான் வந்து செயின் ஸ்டிச் போட்டு அது பேக் சைடு எடுக்கிற மாதிரி இருக்கும். வேறு எந்த லைன்லேயும் வந்து பேக் சைடு எடுக்கக்கூடாது. அது வந்து ஃபஸ்ட் லைனில் வந்து சின்னதாக ஒரு லாக் செயின் ஸ்டிச் மட்டும் போட்டுக்கோங்க. கரெக்டாக நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இது போடுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இப்போ ஃபஸ்ட் லைனில் வந்து நாங்கள் செயின் போட்டோம்னா அங்கே ஒரு சின்னதாக லாக் செயின் ஸ்டிச் போட்டுக்கணும். செகண்ட் லைனுக்கு போயிட்டு செயின் ஸ்டிச் போட்டு அப்புறம் தேர்ட் லைனில் செயின் ஸ்டிச் போட்டிங்கன்னா அது உடனே அப்படியே பேக் சைடில் எடுத்துக்கணும் செயின் ஸ்டிச்சு. இப்போது ஃபஸ்ட் லைனில் மறுபடியும் செயின் போட்டு லாக் செயின் ஸ்டிச். நெக்ஸ்ட்டு இப்போது செகண்ட் லைன் செயின், சேம் அதே ப்ராசஸ் தான். இந்த ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ரிப்பீட்டடாக வேணா கூட பாருங்கள், பார்த்துட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இது போடுறது ரொம்ப ரொம்ப ஈஸியான டிசைன் தான், ஸ்டிச் தான். அப்புறம் இந்த ஸ்டிச் வந்து நிறைய கொஞ்சம் பெரிய டிசைனில் போட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ஸ்டிச் போட்டு முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி செயின் ஸ்டிச்சில் வந்து எண்ட் நாட் போட்டுட்டு இந்த ஸ்டிச் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஸ்டிச் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுதான் வைஷே பட்டன் ஹோல் ஸ்டிச். அப்புறம் நீங்கள் இன்னும் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா ப்ளீஸ் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எங்கள் சேனலில் இன்னும் ஆரி ரிலேட்டடான நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு வந்து தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.